வெல்கம் டு அபீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அபீஸ் கிச்சன்ல பார்க்க போறது சுவையான பஞ்சாபி தாபா மட்டன் கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பஞ்சாபி தாபா மட்டன் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அரை கிலோ மட்டன் எலும்பை எடுத்துக்கங்க, கிரேவிக்கு தாபா ஸ்டைலில் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இந்த சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 4-5 எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய் கீர்னது ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, பூண்டு வந்து ஒரு 10-15 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு இந்த சைஸுக்கு மீடியம் சைஸுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்பைசஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், அன்னாசி பூ, சோம்பு, மிளகு. மிளகு வந்து ஒரு 10-15 எடுத்து வச்சுக்கோங்க. மல்லித்தலை, புதினா தலை, கருவேப்பிலை தலை. அடுத்து பொடி ஐட்டம் பார்த்தீங்கன்னா வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், தயிர் 1 கப்பு. அவ்வளோதாங்க. நமக்கு பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மட்டனை வந்து ஒரு 1/2 hour பிஃபோர் வந்து கழுவிட்டு மேரினேட் பண்ணணும். மட்டன் நல்லா கழுவுனதுக்கப்புறம் மேரினேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டிடுறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். தயிர், நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் சேர்க்கறது பிடிக்கல அப்படின்னா நீங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் தயிரோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. மேரினேட்டு ஒரு 1/2 hour நீங்க வந்து இதை வந்து மேரினேட் பண்ணணும். பஞ்சாபி தாபா மட்டன் கிரேவிக்கு நம்ம மட்டனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் செய்யணும். நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சட்டி எடுத்து எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசி ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப கருகிடும். அடுத்து வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பும் மிளகும் சேர்த்து நல்லா சுவை தரும் உங்களுக்கு. வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் நல்லா வறுக்கணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் உங்களுக்கு. பாருங்க, நம்ம ஆனியன் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுத்து நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற
பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழை புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்க நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம், ஸ்பைசி ஐட்டம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது நம்ம வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கிக்கிறோம். நம்ம சூட்டோடு போடக்கூடாது, நம்ம எடுத்து தனியாக ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறம் தான் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். இது தாங்க ஸ்டெப் நம்பர் 2. நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தாங்க நம்ம இந்த டிஷ் பண்ணுறது. பாருங்க 5 நிமிஷம் ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்க, நமக்கு தக்காளிலே தண்ணி வந்துடும். பாருங்க நம்ம ஆனியன் தக்காளி பேஸ்ட் அழகாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டெப் 3 பார்க்கலாம், எப்படி பண்ணலான்ட்டு. ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணோம். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் பண்ணோம். ஸ்டெப் 3 இதுதான், மட்டன் போட்டு கிரேவி பண்ணிடலாம். எண்ணெய் சூடாக இருக்கு ஆகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்ல சுவை தரும் உங்களுக்கு. இது போட்டோடனே நல்ல மனம் வரும் நம்ம வீட்டில். இந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனெலாம் போகட்டும். போன உடனே நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிற ஆனியன் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் ஸ்டைலில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆனியன் தக்காளி எல்லாம் முழுசு முழுசாக போட்டு தான் பண்ணுவோம். நம்ம பஞ்சாபி தாபா ஸ்டைலில் பண்ணுறோம் இப்போ மட்டன் கிரேவியை. ஸோ நம்ம வந்து ஆனியன் டொமேட்டோ நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி விட்டுருங்க. கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போதே உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணல. இந்த ஸ்டேஜ் உப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு கொதி விட்டுடலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 hour நல்லா கொதிய விடுங்க. தண்ணியில் வற்றி நல்லா கிரேவி டைப்பில் வரும். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோம்னா நமக்கு ரெட் நல்ல ரெட் கலரில் வரும். நாங்கள் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணல, நாங்கள் வீட்டிலே அரைச்ச அழகாயத்தூர் தான் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த கலரில் இருக்குது. அவ்வளோதாங்க. 1/4 hour லிட்டு போட்டு மூடி வச்சு கொதி விட்டுடலாம். லிட்டு போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் இருக்கா நீங்கள் எடுத்து நீங்கள் கறி விட்டுக்குங்க. பாருங்க 1/4 hour வெந்துருச்சு, மூடி எடுத்துடலாம். இடையில ஒரு 5 மினிட்ஸ்க்கு இருக்கும் நான் வந்து கிண்டோட சொல்லியிருந்தேன். பாருங்க நல்ல கிரேவி டைப் வந்துச்சு நம்மளுக்கு, பஞ்சாபி தாபா மட்டன் கிரேவி. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா
ரைஸ் தான் சாப்பிடுவோம் மோஸ்ட்லி. ஸோ நான் வந்து ரொம்ப கிரேவியாக விடலை, இந்த டைப் செமி கிரேவி டைப்லேயும் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அதான் உங்களுக்கு இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி தூள் தலையை ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, போட்டு நல்லா கிண்டி விட்டு சர்வ் பண்ணிக்கங்க. இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பாருங்கள், பாருங்கள் நல்ல கிரேவி டைப்பில் வந்துச்சு நம்ம பஞ்சாபி மட்டன் கிரேவி. பாருங்கள் நம்ம சுவையான பஞ்சாபி தாபா மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, ரெடி டு சர்வ். இந்த டிஷ்ஷை வீட்டில் மறக்க செஞ்சு பாருங்கள், அபீஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை இன்பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.